குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். நான் சண்முகம். ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் காதுகள் வழியை உங்கள் மூளையையும் இதயத்தையும் சென்றடைவதில் ரொம்ப மகிழ்ச்சி. எஸ், ரியலி ஹாப்பி. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது. காரணம் என்னென்னா, அதே தான் குணத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் நமக்கு எவ்வளோ ப்ரீசியஸான நாளாக அமையுது அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட், ரிவ்யூ, இது ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே உணர்ந்து நீங்கள் பேசுகிற அந்த பேச்சு கேட்கும்போது எவ்வளோ ஆவலாக இந்த மெசேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதே மாதிரி இந்த மாதமும் நீங்கள் முழுசாக கேட்டுட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ, என்ன எண்ணம் உருவாகுதோ கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பந்தம் இதை வந்து மேலும் திக்காக மாற்றுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு மாதமும் ஒரு பேஸ், ஒரு கான்செப்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஃபோக்கஸிங், அந்த பர்சனல் ஹெல்த், பர்சனாலிட்டி, இந்த மாதிரி. இந்த மாதம் எதை பேஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய கால்ஸ் டெய்லி வரும். எனக்கு வர்ற பெரும்பாலான புது கால்ஸில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு யாருமே கைட் பண்ண இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, நான் ஒரு இண்டிவிஜுவல், தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால்ஸ்க்கு, இந்த மாதிரி மனிதர்களுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த மாதத்தோட கம்யூனிகேஷன் இருக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு கூட இந்த மாதிரி எண்ணம் இருக்கலாம், நான் தனியாக இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாமே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹெல்ப் கூட யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி உங்களுக்கு எப்போவாவது இந்த எண்ணம் தோணுச்சுன்னா, இந்த 20 நிமிஷம் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு பதில். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புது வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வாய்ஸ் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சமயத்தில் நான் ஒரு புது வீட்டோட கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனில் நான் இருக்கேன். கரெக்டாக 7 நாளைக்கு முன்னாடி நம்ம கிளப்பில் இருக்கிற ஒரு தோழி ஸ்டேட்டஸில் அவங்க வாங்கின காரோட இமேஜை போட்டு இதை பாருங்கள் சார் அப்படின்னு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. 28 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கார் முன்னாடி நின்று அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று ஒரு தோழி தன்னோட பையனை தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட் ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இவங்க எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம கூட, நம்ம கிளப்போட தொடர்புடைய இருக்கிற தோழிகள் தான், நண்பர்கள் தான். இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக பெரிய வீடு கட்டியிருக்காங்க, பெரிய டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டியிருக்கிறாங்க, 28 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறாங்க, ஹைலி எக்ஸ்பென்சிவ் நம்பர் 1 ஸ்கூலில் பையனை சேர்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு பின்னாடிலாம் யார் இருந்தாங்க, இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க, இவங்களுக்கு யார் ஆலோசனை சொன்னாங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களோட பதில் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்லட்டுமா, இவங்களுக்கு பின்னாடி இவங்க தான் இருந்தாங்க. ஆமாம், இந்த உலகத்தில் சாதனை பண்ண, சக்ஸஸ் பண்ண, பெரிய உயரத்துக்கு போன, கடினமாக உழைச்ச, இன்னைக்கு எல்லாராலையும் அறியப்படுற முக்கிய புள்ளிகள், பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாருக்கும் பின்னாடியும் இருந்தது அவங்க, அவங்க, அவங்க மட்டும்தான். அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, யாரும் ஹெல்ப் பண்ணலை, யாரும் உதவி பண்ணலை. அதே மாதிரி தான் நமக்கும் யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, யாரோட துணையும் தேவையில்லை. நமக்கு சப்போர்ட்டாக, துணையாக, ஹெல்ப்பாக நம்ம இருந்தால் போதும். அதுதான் இந்த மாதத்தோட கம்யூனிகேஷன். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட பிஸ்னஸில் யாராவது ஹெல்ப் பண்ணி, யாராவது சப்போர்ட் பண்ணி, யாராவது கைட் பண்ணி, துணையாக இருந்து அந்த சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது அவங்களோட சக்ஸஸ் தான் இருக்குமோ இல்லையே, அது நம்மளோட சக்ஸஸாக கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி அந்த வெற்றியை நம்மளால் உணரவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. ஸோ இது நம்ம வாழ்க்கை, இது நம்ம தான் டிசைன் பண்ணணும், நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இதுக்கு யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லாருமே அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க வெற்றிக்கு அவங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்மளை நம்ம நம்பணும், நம்ம மேலே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வைக்கணும். ஆமாம், இனிமே நம்ம நம்பிக்கையை வச்சு மட்டும் நம்ம முன்னேறுவோம். என்ன இல்லை உங்ககிட்ட, எல்லா திறமைகளும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது, எல்லா ஆற்றலும் இருக்குது. நம்புங்க, ட்ரஸ்ட் யுவர் செல், கண்டிப்பாக உங்களால் முடியும், யூ கேன் டூ. அடுத்தவங்க, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கூடவே இருக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். நீங்கள் என்ன நினச்சி இதுக்குள்ளே இருக்கீங்களோ, இந்த வாழ்க்கையை நடத்துகிறீங்களோ, அதை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும், கண்டிப்பாக முடியும். இனிமே யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. இதை விட வேறு என்ன வேணும்? உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உங்கள் தோள்கள் இருக்குது பொறுப்புகளை சுமக்கிறதுக்கு, உங்ககிட்ட மூளை இருக்குது
பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு, உங்ககிட்ட அழகான கண்கள் இருக்கு தெளிவா தூரமா பாக்குறதுக்கு, உங்ககிட்ட கைகள் இருக்கு நீங்க சொன்னதை செயல்படுத்துறதுக்கு, உங்ககிட்ட கால்கள் இருக்கு நீங்க எங்க பயணம் பண்ணணுமோ, எந்த இலக்கை நோக்கி வெற்றிகரமா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க பயணத்துக்கு துணையா உங்களை தூக்கிக்கிட்டு போறதுக்கு உங்க கால்கள் இருக்கு. இதை விட நமக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இதை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, அழகா பயன்படுத்துங்க, அடிச்சு தூள் கிளப்புங்க, உங்களை நீங்க நம்புங்க. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்காம, நம்மளை நம்ம ட்ரஸ்ட் பண்ணாம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் எப்பயோ ஒரு முறை நமக்கே தெரியாம நம்மளை ஏமாத்திடலாம், நம்மளை குற்றம் சொல்லலாம், நம்மளை வந்து குறை கூறலாம், நம்மளை வந்து ஏளனப்படுத்தலாம், கேள்விப்படுத்தலாம். நிறைய ஏமாற்றங்கள், இழப்புகள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் அடுத்தவங்களை நம்பி இருக்கிறதுனாலதான் வருது. ஸோ இதுக்கு பதிலாக நம்மளே நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசப்பாயின்ட்ஸ், ஏமாற்றங்கள் எதுவுமே வராது இல்லையா? நம்ம கையில் எடுத்திருக்கிற இந்த பியூட்டி பிஸ்னஸ், அழகு தொழில், என்ன அற்புதமான ஒரு தொழில். இவ்வளவு நாள் கண்ணை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டா பயணம் பண்ணோம், வந்ததே லாபம் இல்லைனாலும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் நம்ம கிட்ட இருந்துச்சு. எப்போ நம்ம எல்லாம் பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு அழகான குடும்பத்துக்குள்ள இணைஞ்சோமோ, அப்பவே நமக்குள்ள ஒரு தெளிவான பாதை, அழகான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருச்சு. திருச்சியிலிருந்து வனிதா மேடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, உண்மையிலையும் புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ரிவ்யூல நீங்க கூட கேட்டிருப்பீங்க, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கிறோம், நம்ம புதுசா ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணி அழகான ஒரு பாதையை உருவாக்கி வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. தமிழ் சொன்ன மாதிரி, எப்போ இந்த ஃபேமிலியில் நான் இணைஞ்சினோம், பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் நான் இணைஞ்சினோம், அப்போவே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், நம்பிக்கை ஆயிட்டேன். ஒரு குறுகிய காலத்தில், ஒரு 4 வருஷத்தில் நான் வந்து ஒரு செலிபிரிட்டியாக ஊர் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஒரு வெற்றியாளராக மாறிட்டேன். அது எல்லாத்துக்கும் காரணம் சரியான பாதையை அமைச்சு கொடுத்தேன், பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு அழகான குடும்பம் தான் அப்படின்ற ஒரு ரிவ்யூவாக சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம பியூட்டி இண்டஸ்ட்ரியில் எங்கே போனாலும் நம்ம கிளப் தோழர்களையும் தோழிகளையும் தான் பார்க்க முடியுது. பெருசாக இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆகிறவங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்துகிறவங்க, பெருசாக வீடு கட்டுறவங்க, வசதியான கார் வாங்குறவங்கள, குழந்தைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் கொண்டு வரவங்க, இவங்க எல்லாரும் பியூட்டி கிளப்பில் அடிப்படையாக இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியுது. எங்கே எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அதில் வெற்றி பெறுறவங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, பியூட்டி கிளப்பில் இருக்கிறவங்களா இருக்கிறது பெரிய பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன தான் டீவியேஷன் இருந்தாலும் தெளிவான ஒரு பாதை, நோக்கத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடக்கிற ஒரு கான்செப்டை நம்மகிட்ட கொடுத்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். பெரும்பாலான மக்கள், இந்த சாதிச்ச மக்களோட தெளிவான வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அழகு தொழில் நிர்வாக பயிற்சி, இதில் ஒரு நாள் கலந்துக்கிட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்க தொழிலில், அவங்க வாழ்க்கையில், அவங்க எண்ணத்தில், அவங்க வெற்றியில் எவ்வளோ பெரிய மாற்றம் உருவாகுது அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை ஒவ்வொரு நாளாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோடனே தங்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை தான் அப்டேட் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்கின் தெரிஞ்சிருக்கா, ஸ்கின் பற்றி திருப்பி படிப்பாங்க. ஹேர் தெரிஞ்சிருக்குதா, ஹேர் பற்றி திருப்பி படிப்பாங்க. மேக்கப் தெரிஞ்சிருக்கா, மேக்கப் பற்றி திருப்பி படிப்பாங்க. ஸோ இருக்கிற ஸ்கில்லையே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிச்சதுனால அந்த ஸ்கில்லை வச்சு அவங்களால காசு பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எப்போ பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அழகு தொழில் நிர்வாக பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள வந்துச்சோ, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திறனை, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்கில்லை காசு பண்ணுறதுக்கு தான் இந்த தொழிலில் இருக்கிறோம். அது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்திருக்கோம், எது எதுக்கோ நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நமக்கு புரியுது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு திறன் இருக்குது, அந்த திறனை வச்சு காசு பண்ணுறதுக்காக தான் அந்த தொழிலுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு திருப்பி 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 திறனை அப்டேட் பண்ணிக்கிட்டே நம்ம இருந்திருக்கிறதுனால நம்ம நினச்சதை நம்மளால் அடைய முடியல. யாரோ கார் வாங்குறாங்க, நம்மளால் வாங்க முடியல. யாரோ வீடு கட்டிருக்காங்க, நம்மளால் கட்ட முடியல. யாரோ பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்க, நம்மளால் அடைய முடியல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். இந்த மாதிரி உங்க கண்ணு முன்னாடி வெற்றி அடைகிற மக்களோட அந்த ஃபீட்பேக்கை செக் பண்ணிக்கிறதுக்காகவாவது, ஸோ இதில் என்னதான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காகவாவது நீங்க ஒரு நாள் உங்க ஊர் பக்கத்தில் நடக்கிற இந்த பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அட்லீஸ்ட் உங்களோட எண்ணம், நம்ம போகிற பயணம் வந்து சரியான பாதையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காகவாவது இது அமையும். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா, மதுரையை சுற்றி இருந்தீங்களா, மதுரையிலிருந்து ஒரு 2 hours ட்ராவல்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி மதுரையில் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்நேரம் உங்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், பயன்படுத்திக்கிங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை எப்படி என்கேஷ் பண்ணி
பணம் சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையில் அடையிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் காஞ்சிபுரம் சுற்றி இருக்கீங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க, காஞ்சிபுரத்தை ஒரு 2 மணி நேரம் பயணத்துக்குள்ளே ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னா, இந்த மாதம் 18ஆம் தேதி இந்த பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் சுற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு பயனடைங்க. சென்னையில் இந்த மாதம் எண்டில் மீண்டும் ஒரு முறை இந்த ட்ரைனிங் நடக்க போகுது. காரணம் என்னென்னா, லாஸ்ட் பேட்சஸில் மிஸ் பண்ண நிறைய பீப்புள் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் சீக்கிரத்தில் சென்னையோட டேட் உங்களுக்கு வரும். நீங்கள் சென்னை சுற்றி பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்குங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் இலக்கு உங்களோட டெக்னிக்கை வச்சு காசு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதை காசாக்கி உங்கள் இலக்கை அடைஞ்சே ஆகணும். இதுதான் இதோட நோக்கம். கன்னியாகுமரியிலிருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும் ரெகுலராக. ஒவ்வொரு முறை இந்த வீடு கிரக பிரவேசம், இந்த கார் வாங்கினது, பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கினது, இந்த மாதிரி எல்லாம் கிளப்லேயோ சோஷியல் மீடியாவில் போடும்போது அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் வந்தோம். சார், இவங்கெல்லாம் சொல்கிறது என்னால் நம்ப முடியல. நானும் தான் இந்த தொழிலில் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். என்னால் ஒரு சின்ன வெற்றியை கூட பார்க்க முடியல, ஒரு சின்ன இடம் கூட வாங்க முடியல, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 1/2 சென்ட் இடத்த கூட என்னால் வாங்க முடியல. இவங்களால எப்படி சார் முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, 85 லிருந்து 87 பேருக்கு இதே நிலைமை தான். இந்த தொழிலில் 100 பேர் கால் வைக்கிறாங்கன்னா 85 லிருந்து 87% மக்கள் ஒரு இன்ச் கூட வளர முடியாமல் அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இலக்கு எங்கே, எப்படி பயணம் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியாமையே காலங்கள் கடந்து போயிடுது. அதே மாதிரி ட்ரஸ்ட் வேணும், நம்பிக்கை வேணும் நம்ம மேலே. நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுத்துருக்குறோமா, சரியான பாதையில் பயணம் பண்ணுறோமா, நம்மளால் முடியும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வேணும். அது வந்து ஒரு 13-15% தொழில் முனைவோர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம டெக்னீஷியனாக தொழில் முனைவோராக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நிறைய விளம்பரங்கள் வரும். இந்த பிஸ்னஸ் ட்ரைனிங், என்டர்பிரனர்ஷிப், தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணில் படலை. அதே சமயத்தில் செமினார், ஒர்க் ஷாப், மீட்டிங், சங்கம், இந்த மாதிரி அவார்டு ஷோ, இந்த மாதிரி நம்ம கண்ணில் படுது அப்படின்னா நமக்கு நம்ம பாதை எப்படி இருக்குன்னு நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் கண்ணில் படுதோ அவங்க வந்து முன்னேறதையும், இந்த மாதிரி ஷோ, மீட்டிங், செமினார், ஒர்க் ஷாப் இவங்களுக்கு வந்து வாழ்க்கை அதே இடத்துல இருக்கிறதையும் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னோட பயிற்சியில், நம்ம இலக்கு என்ன, நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம டார்கெட் என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, இதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கோடு, அதாவது நம்ம ராமாயணத்தில் கோடு மாதிரி. நம்ம நம்மளோட திறன், நம்ம வாடிக்கையாளர்கள். நம்ம நம்மளோட திறனை நம்ம வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த கோட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளை டிவியேட் பண்ணிச்சுன்னா, விலக்கி விட்டுச்சுன்னா நம்ம இலக்கை நம்ம அடைய முடியாது. ஸோ நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட என்ன திறன் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும், அது எப்படி கரெக்டாக வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வழி தெரிஞ்சுக்கணும். இந்த கோட்டை தாண்டி நம்ம போனோம், நம்ம டிவியேட் ஆனோம்னா கண்டிப்பாக நம்ம இலக்கை நம்மளால் அடையவே முடியறதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கேட்குற கேள்விகளுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குன்னு பாருங்க. இப்போ முதல்ல உங்களோட இலக்கு என்ன, உங்களோட நோக்கம், உங்களோட டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டை எதை வச்சு அடைய போறீங்க, எந்த ஸ்கில்லை வச்சு அடைய போறீங்க, எவ்வளோ நாளில் அந்த டார்கெட்டை அடைய போறீங்க. ஒரு உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க, ஒரு இலக்கை அடையணும்னு டிசைட் பண்ணிருக்கீங்க. அப்போ அந்த இலக்கை அடையிறதுக்காக நீங்க என்ன கொடுக்க போறீங்க, அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன கொடுக்க போறீங்க, இந்த 4 கேள்விக்கும் எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் வாய்ஸ் மெசேஜ் மூலமா. உங்களோட பதில் தெளிவா, என் இலக்கு என்ன, எதை வச்சு நான் அடைய போறேன், எவ்வளவு நாள்ல அடைய போறேன், ரைட், அதுக்காக நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க குறிச்ச காலத்துல அந்த இலக்கை உங்களால அடைய முடியும். அன்பு தோழி, அன்பு நண்பா, ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது உங்ககிட்ட இருந்து, நீங்க ஏதோ பொழுதுபோக்காக, விளையாட்டுக்காக, ஜாலிக்காக இந்த தொழிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. கண்டிப்பா ஒரு இலக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அது சாதாரண இலக்கோ, சாதாரண நோக்கமோ, சாதாரண குறிக்கோளோ கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும். உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி குழந்தைங்களை காப்பாற்றணும், வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்போடு வாழணும், கண்டிப்பாக இதெல்லாம் தான் உங்களோட இலக்காக இருக்கும். அது இந்த தொழில் மூலம் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதுக்குள்ளே காலடியை வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் டிவியேட் ஆகிருக்கலாம், யாரோ உங்களை திசை திருப்பியிருக்கலாம், யாரோ உங்கள் கவனத்தை சிதற அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதையை மாற்றி கொண்டு போயிருக்கலாம். பட் இது எதுவுமே லேட் கிடையாது. கண்டிப்பாக திருப்பி உங்கள் பாதையில், இலக்க நோக்கின பாதையில் உங்களால் பயணம் பண்ண முடியும். இனிமேலும் யாரும் உங்களை ஏமாற்ற அனுமதிக்காதீங்க, உங்கள் நேரத்தை பயன்படுத்த அனுமதிக்காதீங்க, உங்கள் பணத்தை இலக்க அனுமதிக்காதீங்க, உங்களோட மூளையை பயன்படுத்த, உங்கள் உழைப்பை பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. உங்கள் மூளையை, உங்கள் உடம்பை, உங்கள் பணத்தை, உங்கள் நேரத்தை உங்களுக்காக முதலீடு பண்ணுங்கள்.
இப்படி ஃபோக்கஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினைச்ச இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஃபோக்கஸ்டாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் இலக்கை அடைய முடியும். நீங்கள் எதை நினைச்சு வந்தீங்களோ அதை கண்டிப்பாக அடைய முடியும். ஏதாவது ஒரு தனிமையான இடத்துல, இரவு நேரத்தில், மொட்டை மாடியில், அல்லது ஒரு தனியான பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன காரணத்துக்காக இந்த தொழிலுக்குள்ளே இருக்கீங்க, உங்களை யாரெல்லாம் நம்பியிருக்காங்க, அந்த நம்புனவங்களுக்கு இந்த தொழில் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன, உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் குறிக்கோள் என்ன, உங்கள் பயணம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, சரியான பாதையில் போகிறீங்களா, தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்களா, உங்கள் கூட யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்க, உங்களை நீங்கள் நம்புகிறீங்களா, இதெல்லாம் ஆழ்ந்து கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன பதில் வருதோ அந்த பதில் மூலமாக அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு அந்த பதிலை பயன்படுத்திக்கிங்க. எங்கேயாவது உங்களுக்கு உதவி, சப்போர்ட், ஹெல்ப், ஆலோசனை, நம்பிக்கை இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நானும் உங்கள் மாதிரி தான் ஒரு குறிக்கோளோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கையை பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக என் கையை பிடிச்சிட்டு சரியான பாதையில் பயணம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தான் நடக்கணும், ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில். நம்ம ஒன்றா பயணம் பண்ணலாம், ஆனால் நம்மளோட குறிக்கோள் வேறு வேறையாக இருக்கலாம். ஒன்றா சேர்ந்து தனித்தனியான இலக்குகளை கண்டிப்பாக அடைய முடியும். உங்களை நம்புங்க, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களால் முடியும், உங்களுக்கு எல்லா சக்தியும் திறமையும் அறிவும் ஆற்றலும் இருக்குது, உங்களை நம்புங்க. நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கீங்களோ, என்ன ஆசை இருக்கோ கண்டிப்பாக அதை அடைய முடியும். இந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட ஆழமாக விதைக்கிறதோட இந்த மாதத்துலேருந்து உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறேன். ஆனால் அடுத்த மாதம் இதே முதல் தேதியில் உங்களை வந்து சந்தித்து இதே மாதிரி ஒரு அழகான கம்யூனிகேஷனோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணுவோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான முதல் தேதியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானே தான். நம்ம எல்லோரும் சேர்ந்து அழகான உலகத்தை படைப்போம். லெட்ஸ் கிரியேட் த பியூட்டிஃபுல் வேர்ல்டு. ஜூன் மாதம் எப்போவுமே வெட்டிங் மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நிறைய பிஸ்னஸ் இருக்கும். அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் அள்ளி அனுபவித்து பெரிய பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக, சக்ஸஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக வாழணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். மறக்காமல் முழுசாக கேட்டு முடிச்சுட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ எழுத்துக்களாலோ வார்த்தைகளாலோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்.